ஸோ சாப்பாடு வந்து எந்திரிச்சு இப்போ வடிச்சிடலாம். நல்லதே நினைங்க, நல்லா இருப்போம். நிறைய பேரும் நான் நல்லா தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரும். ஓகேவா? ஸோ குட் நைட். இப்படி வை, இப்படி வை, இப்படி வை. என்னென்னவோ உங்கிட்ட சொல்லவும் தோணுதடா. ஹாய் சலுக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சண்டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் டே என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஜிம் போகலை. அதுவும் இல்லாமல் தூக்கமும் வரல, சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். 6:30 எந்திரிச்சிட்டேன், முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே அப்பாவுக்கு வர காஃபி போட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் நம்மளே சமைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்த வடை போடலான்னு உளுந்தை வந்து ஊற வைக்க போகிறேன். அதையும் கழுவி ஊற வச்சிடலாம். அப்புறம் அப்பாவுக்கு டீ கொடுத்துட்டு நானும் வந்துட்டு குடித்தேன். அப்புறம் அம்மா எழுந்திரிச்சு வந்தாங்க. அப்படியே அம்மா கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். பேசுமா ஏதாச்சும் சொல்லு, ஏதாச்சும் சொல்லுமா. எங்கள் தர்ஷினி செல்வா, ஆ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? அம்மா கூட வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சாம்பார், சட்னி, அப்புறம் உளுந்த வடை, இட்லி. ஓகேவா? ஸோ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சா போதும். இதை வந்து நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல், ரொம்ப தண்ணி ஊற்றாமல், கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லைனா ஐஸ் கியூப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒன்று போட்டு போட்டு அரைங்க, நல்லா வந்து அரைப்படும். ஸோ தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வடை போடுற பதத்துலேயே இருக்குது. நான் வந்து சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வந்து வீடெல்லாம் கூட்டி கொஞ்சம் வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தனால டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். அதனால தான் இப்போ வந்துட்டு நான் சாம்பார் வச்சிட்ருக்கேன். எப்போவும் ரெகுலராக வைக்கிறது தான். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கி மசாலா போட்டுட்டு அப்புறம் பருப்பையும் ஊற்றி கிண்டிட வேண்டியதுதான். உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வதக்கிட்டு பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் குக்கர்லேயே ஊற்றிடுவேன். குக்கரில் ஊற்றி 2 விசில் வச்சுருவேன். அது வந்து சூப்பராக இருக்கும். எல்லா மசாலா பருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். 1-2 வேலை பண்ணிகிட்ருப்பேன். ஸோ சாம்பாரும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடைக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவு கூட நான் என்னென்ன போடுவேன் அப்படின்னா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, காரத்துக்கு நான் எதுவும் போடலை, மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டிருக்கேன். ஸோ இதை பிசைஞ்சு வச்சிடலாம். சைட்லேயே வந்துட்டு இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் நைட்டே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன். நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. நான் வைக்கும்போது பாதி டப்பா தான் இருந்தது, இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ அதையும் வேணுங்கிறத ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இட்லி தட்டில் ஊற்றி இட்லி சட்டியில் வச்சிட்டேன். உங்கள் வீட்டில் யார் 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 சமைப்பீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வீட்டில் இருந்தேனா மோஸ்ட்லி நான் சமைப்பேன், இல்லைனா அம்மாவே வந்து சமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2 தட்டிலையும் ஊற்றி வச்சுட்டேன். இதை ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்துட்டு வடை போட்டுடலாம். எல்லா வேலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடணும். இந்த நொய் நொய் நொய்ன்ட்டெல்லாம் இருக்கவே கூடாது. பாருங்கள், இந்த பக்கம் இட்லி வந்துட்டுருக்கு, அந்த பக்கம் எண்ணெய் காயறதுக்கு வச்சுருக்கேன், இந்த பக்கம் மாவு இருக்குது. இப்போ நம்ம வடையை போட்டலாம், வாங்க. ஸோ கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே வந்து போட்டுருங்க. ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டான ஷேப்
கரெக்டாக வரல, பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும். ஸோ இதை சுட்டுட்டு அம்மாட்ட கொடுக்கலாம், எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. ஓகேவா? எனக்கு சைஸு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. நல்லா தாங்க இருந்தது, சீரியஸாக சொல்கிறேன், நல்லா இருந்தது. அரிசி மாவு போட்டதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருந்தது பாருங்கள். நல்லா உருட்டிட்டு அந்த வெங்காயம் வந்து அந்த கடிபடணும், அது நல்லாயிருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி உளுந்த வடை சாப்பிட மாட்டேன் வெளியே வாங்கிறது. நான் பண்ணுற உளுந்த வடைனா நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அப்படியே வந்து இட்லியும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லியும் எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிடலாம். சூடாக தான் இருக்கும், பார்த்து கவனமாக எடுக்க வேண்டியது தான். ஓகேவா? அப்புறம் ரெண்டு தட்டையும் எடுத்துட்டு மறுபடியும் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றி வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோடய மைண்டு என்னை விட்டுருங்க, நான் தனியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். யாரும் பக்கத்தில் ஹெல்ப்புக்கோ இல்லை எதுக்கோ நான் வச்சுக்க மாட்டேன், என் வேலையை டக்கு டக்கு நான் முடிச்சுடுவேன். ஸோ வடை சுட்டாச்சு, அம்மாட்ட கொடுக்கலாமா? அம்மா வந்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க, ஜன்னல் வழியாக கொடுக்கலாம். ஸோ எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோருக்கும் வந்து. ஸோ எல்லா வேலையும் முடித்தாச்சு, நம்ம போய் சாப்பிடணும். எல்லாம் சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட வேண்டியது தான். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு மதியானத்துக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்க போகுது. கண்ணு மங்களா தெரியுற மாதிரி இருக்கு, நல்லாவே தெரியுது. சரி, என்னென்னா இப்போ வந்து 12:30 டைமு. ஸோ எல்லாம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு, காலையில் எப்போவுமே வந்துட்டு 11:00 to 11:30 மேலே தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தனால ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்த்தோம். 9:30 எல்லா சாப்பாட்டு வேலையும் முடித்தாச்சு, முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி ஃபோன் சேட்டிங் கால் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டைம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், சாமியும் கும்பிட்டு வந்துட்டேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், நல்லதே நினைங்க, நல்லா இருப்போம். நிறைய பேரும் நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, வெயிலுக்கு எதமா எங்கள் அப்பா வந்து வெல்டுக்கா வாங்கிட்டு வந்தார். சரி, வெல்டுக்கா வெட்டிட்டு சாப்பிட்டு இப்போ வந்துட்டு என்ன வாங்கிட்டு வராருன்னு தெரில, சாரி மட்டனா சிக்கனான்னு தெரியல. எது வாங்கிட்டு வந்தாலுமே பேசிக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாமே தான். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம உரிச்சு வைக்க போகிறோம். உரிச்சு வச்சுட்டு என்ன வாங்கிட்டு வரோம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடி ஒவ்வொரு பொழுதும் உன்னை அப்படி நான் ரசித்தேன், கொள்ளுது உனப்பு கண்மணி. ஆயிரம் வானவில ஓ பூமுகம் காட்டுதடி, அதை சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள, கண்கள் ஏதோ தேர் என்னென்னவோ ஓங்கிட்ட சொல்லவும் தோணுதடா. ஸோ மட்டன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, மட்டனும் சிக்கனும் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், அதனாலன்றில் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு என்ன ரேஷியோ மசாலா அப்படின்னா, ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், இவ்வளோ ஒரு 10-15 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் இஞ்சி, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதை போட்டுட்டு அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு அந்த இலை அதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படின்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் கடைசியாக இத்திலோண்டு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிட வேண்டியதான். தேங்காய் நிறைய போடக்கூடாது, தேங்காய் நிறைய போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு
ஓகே, இப்போ வந்துட்டு நான் மட்டனை ஊற வச்சிட்டேன். மட்டனை வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ நான் மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ரெண்டு ஸ்பூன் மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த இதெல்லாமே போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கறிக்கிற வேண்டாம், அந்த அரோமா வரும் பார்த்தீங்களா, ஸ்மெல்லு வறுத்ததுக்கப்புறம், சாரி அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும்ல, அப்போ வந்துட்டு மற்ற ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், என்ன பாட்டுமா, பட்டுக்கோட்டை அம்மாளே, ஸோ அதோட வைபு கேடிப்பைய நாடகம் போட்டா. ஓகேவா, இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, இதை வந்து நான் இதை வறுத்ததுக்கப்புறம் இது கூட போட போகிறேன். போட்டு இதே நல்லா வதக்கி போகிறேன். ஸ்மெல் நல்லா இருக்கிறது. நீங்கள் இதில் வந்து சிக்கன் தான் மட்டன் தான் பண்ணணுன்ற சிக்கனும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சிக்கனுக்கு வந்து வேறு மெத்தட் வச்சுருக்கேன், நான் வேறு மாதிரி பண்ணுவேன். இந்த பக்கம் வந்து உலை காஞ்சிட்ருக்கேன், இந்த பக்கம் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் அந்த வெங்காயம்லாம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டுட்டு அதையும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இவ்வளோண்டு தேங்காய் நம்மளே அப்புறம் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. ஸோ பாருங்க, நல்லா வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு நம்ம ஃபேனில் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மட்டனை கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. வேக கொஞ்சம் நேரம்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, வறுத்து அரைச்சதை உள்ளே போட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 எவ்வளோ நேரம் வேகமோ அவ்வளோ விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ இது விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்துட்டு சாப்பாடு நல்லா கொதிச்சுட்டு கிடக்கு. ஸோ சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டுட்டேன், இதனால் ஊறட்டும், சவுண்டு வந்து. ஸோ இப்போ நம்ம மட்டனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். போதுண்டாக்கே, ஸோ சாப்பாடு வந்து எந்திரிச்சு இப்போ வடிச்சிடலாம். ஸோ வடித்தாச்சு, மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு மட்டும் பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணி ரசம் வைக்க போகிறேன். ஓகேவா, ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தலாமா வாங்க. ஸோ இங்கே வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்து ரசம் வச்சிட்டேன், சுடு சுடு சாதம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ சிக்கன் 65, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு. ஸோ அவ்வளோதான் செல்லுக்குட்டி. ஸோ சாப்பிட வேண்டியதுதான், எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகணும். நான் போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்துடுறேன், பாய். டடா, ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். எங்கே போகிறோம் அப்படின்னா படத்துக்கு. என்ன படம் அப்படின்னா ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம கிளம்பிடலாம், போயிட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நானும் தீப் சக்காவும் தான் போக போகிறோம். போயிட்டு
வரலாம், ஏன்னா டைம் மறைப்போமே. நாலு நாலு மணிக்கு ஷோ, நாலு அஞ்சுக்கும் நாலு பத்துக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மூணு மூணு பத்து நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளம்பணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாம், ப்ரோசன் போயிடலாம். போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, போயிட்டு வரேன். பாய், லவ் யூ ஸோ மச். படத்துக்கு வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். ஸோ படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஹாய், ஹாய் சொல்லுங்க. படம் முடிஞ்சிச்சு செல்லக்குட்டீஸ். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நல்லா தான் இருந்துச்சு படம், பட் புரியாத கதை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே தீப் சக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். படம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, அதனால் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மா அக்காவோட அம்மா எல்லாம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்படியே வந்து நான் வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு செல்லக்குட்டீஸ். ஸோ இப்போ இந்த நைட் டைம் ஆயிடுச்சா, போயிட்டு தலை சீவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே, பாய். இப்படி வை இப்படி வை இப்படி வை.